அடுத்த வீடியோவா நம்ம கப்பிள் சேலஞ்சில் ஃபுட் ஈட்டிங் சேலஞ்ச் பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாமா? இந்த சாப்பாடே வர மாட்டேங்குது. இப்போ வருதான் பாரு. ஹாய், ஹலோ எஃப்எம் ஜிவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லாஸ்ட் டைமே நம்ம ப்ராங்க் வீடியோ போட்டுறதுக்கு முன்னாடி நம்ம போல் கண்டக்ட் பண்ணிருந்தோம் பார்த்தீங்களா, ப்ராங்க் வீடியோஸ் போடலாமா இல்லை அடுத்தது கப்பிள் சேலஞ்ச் மாதிரி எதாவது போடலாமான்னு. ஸோ லாஸ்ட் டைம் வந்து ப்ராங்க் நிறையா பர்சன்டேஜ் வந்துருந்தது. ஈவந்தோ நம்மளுக்கு கப்பிள் சேலஞ்சுமே நிறையா வந்துருந்தது இல்லை, அதுவுமே நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் அடுத்த வீடியோவாக நம்ம கப்பிள் சேலஞ்சில் நம்ம இந்த ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணுறோம். எஸ், ஃபுட் ஈட்டிங் சேலஞ்ச் பண்ண போகிறோம். இது என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னா, நம்ம கண்ணை கட்டிட்டு நம்ம இதை சாப்பிட போறோம். பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். நல்லா ஃபன்னா இருக்கும் இந்த வீடியோ அப்படி நம்புறேன். யாரு வேகமா சாப்பிடறாங்க பாக்கலாம். எப்படி இருந்தாலும் நீங்க உருவத்தை வச்சு முடிவு பண்ணிடாதீங்க நான் தான் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு இல்ல. நான் கம்மியா சாப்பிடறதுதான் உண்மையிலேயே, இவங்க தான் அதிகமா சாப்பிடுறது சரிங்களா. சிக்கன் 65. எஸ், இது சிக்கன் 65 நம்ம ரைத்தா. இது வந்து இந்த சிக்கன் 65 ஆனியன், தென் ஒரு முட்டை, இது வந்து ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி சரிங்களா, ஹைதராபாத் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. ஸோ இதான் நம்ம சாப்பிட போகிறோம். ஒரு சில சோறு போட்டால் எங்கே வேணாலும் கிளம்பிடுறது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கண்ணை கட்டிக்கிறோம். இதில் டைமிங்லாம் இல்லை, ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படி சொல்லுங்க. ஸோ யார் முதல்ல சாப்பிட்றாங்களோ அவங்க தான் வின்னு. இதுவே போடுங்க. பவுண்டோ எடுத்துக்கிறீங்களா? என் கை கை தேய்ச்சிட்டு இருக்கு, அதிகம் பவுண்டோ அங்கே இருக்கு. இதுதான் பவுண்டோ. எனக்கு பவுண்டோ குடிச்சானே பழைய ஞாபகம்லாம் வருது. சிக்கனாக இருக்கு, சாப்பாடே வர மாட்டேங்க. சாப்பாடே வரலையா? சாப்பிட்டுட்டீங்க? ஆமா, என்னென்னமோ இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா ஸ்பைசியா இருக்கு. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க.
கூடாது நோ சார் நான் ரொம்ப டீசன்ட்டான ஃபேமிலில பிறந்தவன் சார் என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார் நானும் கேக்கப்போ நீயே ஜெயிச்சுக்கோ யார் வேணாம் நீயே சாப்பிட்டு நீயே ஜெயிச்சுக்கோ நீ போகணும் இங்கடி அப்படியா எனாரி குலதெய்வமே உன் பிள்ளைய கூட ஏறதுக்கு அப்பா துப்ப போண்ட குடிச்சிட்டே இருந்த கண்ணுல தண்ணி வர மாதிரி I don't worry, why are you crying? I don't know. சாப்பிட்டியா எஸ்கியூஸ் மீ சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்கேன் முடிக்க போறேன் மூடி சத்தம் சாப்பிடு முடிச்சிருந்தாலும் முடிச்சாதான் கணக்கு ஒரு டைம்க்கு அப்புறம் செக் பண்ணிக்கலாம் கடைசியா சரியா தண்ணி எடுத்து குடிச்சுக்கோ Oh no.
மறுபடியும் அங்க என்னமா சத்தம் கேட்டிட்டு இருக்கீங்க மாமா என்ன போண்டா வாசனை வருது ஆ ஏ தண்ணி குடிச்சதுக்கு ஏப்பம் வரேன் அவ்வளவு கேஸா முன்ன குடிச்சல பவண்டோ ஏப்பம் வருது அந்த ஏப்பம் வருது கொஞ்ச நாள் கூடாது தெரியாது நான் பாரு நான் எப்படி பாப்பேன் தரந்தா பாக்குறது ஓ சும்மாறா சொட்ட தலையா மேல் பத்தி ரெக்கின் ஓகே நான் முடிச்சிட்டேன் மேல் பத்தி ரெக்கின் என்ன என்ன மறுபடியும் பழக தோசத்துல எடுக்கிற மாதிரி இருக்கிற என்ன பண்ற நீ பாரு இன்னும் இவ்வளவு கறி வச்சிருக்க எனக்கு கறி பிடிக்கலையா என்ன நல்லா தானே இருந்தது ஆமா இது என்னது என்னமா கேட சாப்பிட யாயா உயிரை வாங்கிற எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும் இது என்னது வாய போயிடுச்சு சரி ஓகே எனிவேஸ் ஐ அம் வினர் ஓகே ஏமாத்தி வச்சுக்கிட்டேன் போடுறேன் தான் சொன்னானே கண்ணு தான் இருந்தது